அனைவருக்கும் வணக்கம் நேற்றை தினம் இலங்கை அதிரடி முடிவால சீனா பயங்கரமான நண்பர்களே யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்தை இலங்கை செய்திருக்குது இது இந்தியா அடித்த சிக்ஸர் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறத இந்த விஷயத்துடைய மிக முக்கியமான சாராம்சமே பின்னணியில் இலங்கை இப்படி ஒரு அதிரடி முடிவெடுத்தது சீனாவை தூக்கி எறிந்ததற்கு பின்னணியில் இந்தியா தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு உலக ராஜதந்திர சர்க்கிள்களை ஆட்டி பார்த்துருக்குது அப்படின்னே சொல்லணும் இது ஒரு உரம் இருக்க இலங்கை சீனா தொடர்பாகவே மேலும் ஒரு செய்தி இருக்குது நண்பர்களே அது ஒரு ஆச்சரியகரமான செய்தி தான் இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க நண்பர்களே நேற்றைய தினம் இலங்கை செய்த ஒரு காரியம் சீனாவுக்கு அப்படி பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் வழக்கமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக அது செயல்படும் தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நேற்றைய தினம் இலங்கை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஏற்கனவே சீனா நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சில கான்ட்ராக்டுகளை ரத்து பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்டுகளை இந்திய கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் கொஞ்சம் சென்சிட்டிவான கான்ட்ராக்டுகள் இவை இதற்கு வந்து சீனா உடனடியாக இலங்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் இந்தியா வாய் திறக்கவில்லை வேணும் இலங்கையில மூணு சோலார் மற்றும் காற்றாலை ஹைபிரிட் மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு ஏற்கனவே சீன நாட்டு நிறுவனத்தோடு தான் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தை இலங்கை அரசு நேற்றைய தினம் ரத்து செய்து உத்தரவுன்ன வெளியிட்டிருக்குது இந்த ஒப்பந்தத்தை இந்தியாவில் இருக்கிற பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு இது கொடுத்திருக்குது அப்படிங்கறதான் இதுல விசேஷம் விசேஷமே இந்திய அரசுடைய நிதி உதவியோடு நெடுந்தீவு அனலை தீவு மற்றும் நைனா தீவு ஆகிய இடங்கள்ல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ளாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகளை ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான விண்மில் மற்றும் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை ஏற்படுத்த இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக இலங்கை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவிருக்கிறாரே இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற யூ சோலார் எனர்ஜி நிறுவனம் இந்த திட்டத்தின் ஐநூத்தி முப்பது கிலோவாட் காற்றாலை மின்சாரம் ஆயிரத்தி எழுநூறு கிலோவாட் சூரிய சக்தி மின்சாரம் உட்பட எரிசக்தி அமைப்புகளை உருவாக்க உள்ளது முன்னதாக சீனாவுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில இலங்கை சீனாவோடு போட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு சீனாவை இந்த விஷயத்தில் வெளியேற்றிவிட்டு அந்த கான்ட்ராக்டுகளை இந்தியாவுக்கு கொடுத்திருக்குது இந்த மின் உற்பத்தி திட்டத்துக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் நிதிய அதோட இல்லாம இந்திய அரசு இதற்கு பதினோரு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கடனாக வழங்கியிருக்குது இலங்கையில சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இந்தியா விரும்பாதே விரும்பவில்லை அப்படிங்கிறது உண்மைதான் ஏன் அப்படின்னா சீன நிறுவனங்கள் ஒரு பக்கம் உள்ள போச்சு அப்படின்னாலே அவை அந்த நாட்டையும் அதனுடைய அண்டை நாட்டையும் உளவு பார்த்து அவற்றை சீன அரசாங்கத்துக்கு அந்த உளவு தகவலை தருவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா சீனாவுல ஒரு சட்டமே இயற்றி இருக்கிறாரு ஜி சின்பிங் இதற்காக சீனாவை தலைமையிடமாக கொண்ட சீன நிறுவனங்கள் உலகத்துல எங்க வேலை செஞ்சாலும் சரி எங்க நிறுவனத்தை அமைத்தாலும் சரி அவை சீன அரசு கேட்டால் அந்த நிறுவனம் தன்னிடம் இருக்கிற அனைத்து டேட்டாவையும் உலகம் முழுவதும் இருந்தாலும் சரி அத்தனை சீன அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சீனாவுடைய பிரத்யேக சட்டம் இது வந்த பிறகுதான் சீனாவுடைய இந்தியா மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகள்லையும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் இந்தியாவும் சீனா வந்து இலங்கைக்குள்ள வந்து ஆதிக்கம் செலுத்துவதை விரும்புவதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படித்தான் சீனா நிறுவனம் ஒன்று இந்த சோலார் மற்றும் காற்றாலை மூலமாக கரண்ட் தயாரிக்கிறதுக்கு மின் உற்பத்தி செய்வதற்கான இந்த கான்ட்ராக்டுகளை சீன நிறுவனங்களுக்கு கொடுத்தது இலங்கை அதுவும் எங்க இந்தியாவை ஒட்டி இருக்கிற ராமேஸ்வரத்தை ஒட்டி இருக்கிற சில தீவுகளில் இந்த மாதிரியான காற்றாலைகள் சூரிய மின் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கு சீன நிறுவனங்களுக்கு இலங்கை கான்ட்ராக்ட் கொடுத்த உடனேயே இந்தியா அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது இதை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போது அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்குது இலங்கை அரசாங்கத்தால் பெங்களூருவை சேர்ந்த யூ சோலார் அப்படிங்கிற நிறுவனம் இலங்கையின் திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்த இருக்குது அந்த நிறுவனத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்டை இப்பொழுது இலங்கை அரசாங்கம் கொடுத்துருக்குது இலங்கையில் அமையவிருக்கிற இந்த மூன்று சோலார் ஹைபிரிட் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலமாக மொத்தம் இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க மின் ஆற்றலை உருவாக்க முடியும் யாழ்ப்பாணம் பூனரையாம் பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இது தவிர இந்தியாவுடைய நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இலங்கையின் கிழக்கு சம்பூர் நகரில் ஒரு சோலார் மின் உற்பத்தி நிலையத்தை அமைச்சு வருது அத்துடன் அதானி குழுமம் வடக்கில் மன்னார் மற்றும் பூனேரியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை அமைத்து வருது மூன்றாவது எரிசக்தி திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெற்காசிய நாடுகளுக்கு சென்றபோது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தானது இது மட்டுமில்ல சீனாவுடைய போர்க்கப்பல்கள் அடிக்கடி இலங்கைக்குள்ள ஆராய்ச்சிங்கிற பேர்ல வர்றத இந்தியா தொடர்ந்து கண்டிச்சு கண்டனம் தெரிவித்து வந்தது இல்லையா அதற்கும் ஒரு தற்காலிக முடிவை கட்டி இலங்கை இந்த ஆண்டின் இந்தியா இது போன்ற ஆய்வு கப்பல்கள் வருவதற்கு ஆட்சேபனைகளை எழுப்பியதை அடுத்து இலங்கை தனது பொருளாதார மண்டலத்துக்குள்ள எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் அதுக்குள்ள நுழையிறதுக்கு சீன ஆராய்ச்சி கப்பல்களுக்கு ஓராண்டு தடை விதித்திருந்தது சீன கப்பல்கள் ஆராய்ச்சி பணியின் கீழ் இந்தியாவின் முக்கியமான ராணுவ மற்றும் கடற்படை சொத்துக்களை கண்காணிக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னு இந்தியா குற்றம் சாட்டி இருக்குது சீன கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இந்தியாவுக்கு கிடைத்த மாபெரும் ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொல்லணும் இது சீனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுது இலங்கை தொடர்பாக இன்னொரு செய்தி சொன்ன நண்பர்களே அதுவும் இலங்கை சீன உறவுகள் பற்றியதான் நேற்றைய தினம் ஐநா சபையில பேசிய இலங்கையுடைய ஐநா சபை தூதர் சீனாவுடைய ஒன் சைனா பாலிசிக்கு இலங்கை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு இது வந்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆகி இருக்குது இந்த ஒன் சைனா பாலிசிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகளுடைய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகிற இந்த சூழல்ல சம்பந்தா சம்பந்தமே இல்லாம இலங்கை திடீர்னு சீனாவுடைய ஒன் சைனா பாலிசியை நாங்க ஆதரிக்கிறோம்னு ஐநா சபையில சொன்னது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு எதுக்குடா இலங்கை இப்படி எல்லாம் பண்ணது தேவையில்லாத ஆணியெல்லாம் எதுக்கு இலங்கை புடுங்கிட்டு இருக்குது அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பின அதே சமயத்துல இலங்கை இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு அது என்ன அப்படின்னாக்க எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டுடைய இறையாண்மையை கெடுக்க முற்படக்கூடாது பிற நாடுகளுடைய நிலத்தை பிடிக்க முற்படக்கூடாது அதை இலங்கை ஏற்காது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டையும் தூக்கி போட்டாங்க ஒன் சைனா பாலிசியே தைவானை பிடிக்கிறதுக்கு தான் அப்படின்னா அதை ஆதரிச்சுட்டு நீ போய் வேற நாட்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ தைவானை பிடிச்சா பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு பாலிசி தான் நண்பர்களே இந்தியாவும் ஒன் சைனா பாலிசியை ஆதரித்த நாடு தான் ஆனால் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று கொண்ட பிறகு அந்த பாலிசியை மெல்ல மெல்ல இந்தியா கைவிட்டு வருது தைவானை பொறுத்த வரைக்கும் இந்தியா தன்னுடைய இந்திய தைவான் உறவுகளை மேம்படுத்தி கொண்டே வருது அதுவும் சீனா எரிச்சலடைகிற அளவுக்கு இந்தியாவும் தைவானும் நெருக்கமாகியே வராங்க எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே இலங்கையை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல இந்தியா குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறத நாம உணர முடியுது இது வந்து ஒரு ஜோடனையான விஷயமாக இல்லாம இந்த முறை இருந்தே ஒரு மாற்றத்தை இந்தியா உருவாக்கி இருக்கிறது நமக்கு நல்ல தெரியுது இலங்கையிடமும் இலங்கை மக்களிடமும் இலங்கை அரசாங்கத்திடமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிக நல்ல மனமாற்றம் ஏற்பட்டிருப்பதையும் நாம் உணர முடியுது இது தொடர்ந்தால் இது மிகப்பெரிய நன்மையை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பயக்கும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லை பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த எலெக்ஷனில் மீண்டும் ஜெயிச்சு வந்து மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்றார் அப்படின்னாக்க நமக்கு இருந்து இலங்கைக்கு பாலம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் நடந்துருச்சுன்னா நண்பர்களே எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ராமேஸ்வரம் போகிறோம் தனுஷ்கோடி போகிறோம் அப்படியே ஒரு அழுத்த அழுத்தினோம்னா நேராக இலங்கை போய் நம்மளுடைய தமிழ் நண்பர்களை நம்ம பார்த்துட்டு வர முடியும் அவ்வளவு அருமையான ஒரு திட்டம் அதே இதை செயல்படுத்த வேணும் அப்படின்னாக்க தொடர்ந்து இந்தியாவில் ஒரு வலிமையான மற்றும் இலங்கையோடு ஒரு நல்லுறவை மேம்படுத்துகிற ஒரு நல்ல அரசாங்கம் நமக்கு அமைய வேணும் கண்டிப்பாக அது அமையும் அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்